ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பு அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நான் முருங்கைக்கீரை உடச்சின்னு வந்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இப்போ முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அடை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உரிச்சு வச்சுக்கிறாங்க. தோலெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு அடைக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அடை தட்டும் போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இந்த அளவுக்கு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டிஸாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உடச்சுன்னு வந்து முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு குட்டி குட்டிஸாக இதையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா அதில் குச்சி இருக்குங்க, அந்த குச்சி இல்லாமல் நல்லது இலை மட்டும் நல்லா உருவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா உருவி எடுத்தால் தான் அடை தட்டும் போது நல்லா ஈஸியாக தட்டுறதுக்கு வருங்க, இல்லைன்னா தப்பமாக வரும் தட்டுறதுக்கு. இது போல் நல்லா உருவி எடுத்துட்டு சூரி வச்சு நல்லா சிசா அறுத்துக்கலாங்க. அரை கிலோ கம்பு மாவுங்க இது. நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதை சேர்த்துடலாங்க. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த 2 கப் சேர்த்துக்கிறேன். இன்னொரு கப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியாக உருவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு தாங்க சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி கையில் நல்லா அப்படி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ அடை நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நுணுக்கிட்டு இதையும் இந்த மாவுலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு, கீரை, உப்பெல்லாம் நல்லா ஒன்று சேரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி காலையில் மதியம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட கம்புன்றதுனால. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி பத்தல பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரே முட்டை எல்லா தண்ணியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப கொழக்கொழக்கொழுன்னு போயிடுங்க. அடை தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அப்போ தான் அடை தட்டும் போது நல்லா வருங்க. இந்த அடைக்கு முள்ளங்கி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. இதில் குண்டு மிளகாவும் இருக்குது, நீட்டு மிளகாவும் இருக்குது. இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேங்க. தனியா சேர்த்து சட்னி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற 3 முள்ளங்கி சேர்த்துக்கிறேங்க. நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும் பாருங்கள். குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1-8 தக்காளி சேர்த்துக்கிறேங்க, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி முள்ளங்கி நல்லா வேகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே வதக்குங்க. இப்போது அடை தட்டிக்கலாங்க. அடை தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறாங்க. இதில் வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் துணியை நல்லா விரிச்சிக்கலாங்க. இது இல்லைனா கவர் கூட சேர்த்து தட்டலாம். கவர் அந்தளவுக்கு மாவு எடுக்க வராதுங்க. அதனால் இந்த மாதிரி வெள்ளை துணியில் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா அகலமான தட்டில் மேலே போத்திட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி தட்டத்துக்கு வருவாங்க, இல்லைனா தோசை மாவு மாதிரி கொல கொல கொலன்னு போயிடுங்க. இப்போ நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். இது போல் மெலிசாக தட்டினா தாங்க நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்சுக்கிற அடை மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இது போல் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்ததும் திருப்பிக்கலாம். பொறுமையும் திருப்புங்க வடியாமல். பாருங்கள் இப்போவே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வேக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பிக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கம்பு மாவு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் செய்யும் போதே. பாருங்கள் சூப்பராக அடை வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வேகணுங்க. வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது போலவே நம்ம மீதி இருக்கிற மாவெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றாவும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3 மூணாக போட்டு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். இது போல் சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி 3-4 கூட போட்டுக்கலாங்க. நீங்கள் பெருசாக ஒன்றே ஒன்று செஞ்சிங்கன்னா 1-1 கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் இது போல் 3-3 போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இதுக்கும் கொஞ்சம் நல்லா ஓரத்துலலாம் எண்ணெய் விட்டு நல்லா வேக வைக்கலாங்க. எண்ணெய் போட்டு நல்லா வேக வைக்கும்போது நல்லா மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் மீடியம் தீலே வைங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போது நம்ம வதக்கி வச்சுக்கிற முள்ளங்கி சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேங்க. முள்ளங்கி சட்னி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாங்க. முள்ளங்கி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சட்னியில் சேர்த்தா கடிக்கிறதுக்கு கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான முள்ளங்கி சட்னியும் கம்பு அடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.